வந்து வேல்முருகன் இளங்கோ அவர்களுடைய மன்னார் பொழுதுகள் நாவல் பற்றி பேசுவோம். அவருடைய முதல் நாவலான ஊடறுப்பு பற்றி கூட நம்ம சேனலில் பேசியிருக்கோம். அந்த நாவலும் வந்து ரொம்ப நல்ல நாவல், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வாசிச்சு பாருங்கள். அந்த வீடியோவும் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் எங்கேயாவது போடுறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ இந்த நாவல் வந்து மன்னார் பொழுதுகளும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் பிடிச்சிருந்தது, அதில் என்னை ஈர்த்த சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் வந்து சுருக்கமாக பேசுவோம். முதல்ல மன்னார் பொழுதுகள் அப்படின்ற இந்த நாவலினுடைய கதைக்களம் எந்த இடத்துல இந்த நாவல் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் மன்னார் வளைகுடா. இந்த நாவலினுடைய பேரில் இருக்கிற மாதிரியே மன்னார் வளைகுடா பகுதி. மேப்பில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த மன்னார் வளைகுடாவில் வந்து நிறையா சின்ன சின்ன தீவுகள் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த தீவுகள், அதுக்கப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த மாதிரியான கடற்கரை பகுதிகளில் நடக்கிற ஒரு நெய்தல் நிலத்து கதை தான் வந்து மன்னார் பொழுதுகள். இப்போ கதையின் கரு ஒரு ஒன் லைன் அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெரிய நாவல், 385 பக்கங்கள் கொண்ட ஒரு நாவல், பக்க அளவில் பெரிய நாவல் அப்படின்னு நான் சொல்லவில்லை. இந்த நாவல் வந்து பேசுகிற மனிதர்களின் கதை அப்படின்னு இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப விஸ்தாரமானது அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போ ஒரு 6-7 முக்கியமான கதாபாத்திரங்கள் இந்த நாவலில் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ அந்த 6-7 கதாபாத்திரங்களினுடைய நிகழ் கால வாழ்க்கை அப்படின்றதோட மாத்திரம் நின்றாமல் அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் முன்னோர்கள், இப்போ 2-3 தலைமுறைக்கு முன்னாடி அந்த கதாபாத்திரங்களின் குடும்பம் எப்படி இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கவர் பண்ணிட்டு வர்றதுனால இந்த நாவல் வந்து இப்போ அந்த பின்னணி சொல்கிறதுக்கும் வந்து இந்த நாவலில் காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு கதாபாத்திரம் வந்து இப்போ நிகழ்காலத்தில் ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்குது அப்படின்னா, அந்த கதாபாத்திரத்தின் முன்னோர்கள் செஞ்ச சில விஷயங்கள் வந்து அதனுடைய தாக்கம் வந்து இன்னுமே வந்து இந்த மாதிரியான கதாபாத்திரங்களின் மேலே இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக அந்த எல்லா கதையுமே வந்து வேல்முருகன் இளங்கோ வந்து சொல்லிகிட்டே வராரு. எனக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்தில் இந்த நாவல் இன்னும் சுருக்கமாக இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் சின்ன நாவலாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுச்சு. ஆனால் உட்காந்து யோசிக்கும் போது தான் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ஒரு 385 பக்கத்துலேயே சொல்லி முடிச்சிட்டாரே அப்படின்ற பிரமிப்பும் வந்து சேர்ந்து வருது. அதனால் இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, என்னால் முடிஞ்சளவுக்கு சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கிறேன். இப்போ வந்து இருதயராஜ் அப்படின்ற ஒரு பையன் வந்து தன்னுடைய 20களில் இருக்கிற ஒரு பையன் வந்து தன்னோட ஊரில், சொந்த ஊரில் நடக்கிற ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து நஞ்சுண்டான் அப்படின்ற ஒருத்தரை தேடி, பாதுகாப்பு தேடி, தஞ்சம் தேடி வந்து அவர்கிட்ட வந்து சேர்றான். அவங்க அப்பா வந்து அவர்கிட்ட போக சொல்கிறாப்புல. இருதயராஜ் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் வந்து ஏன் நஞ்சுண்டான் அப்படின்றவர்கிட்ட வந்து தஞ்சம் தேடி வரான், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அப்பா இசக்கி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வருது. இசக்கி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாவலில் வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம், ரொம்ப பிரதானமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இசக்கி அப்படின்றவர் வந்து அந்த ஊரில் என்னவா அறியப்பட்டார், அந்த இசக்கி அப்படின்றவர் வந்து எப்படி வந்து அந்த ஊருக்கு முதல்ல வந்து சேர்ந்தார், அவருடைய முன்னோர்கள், இப்போ அந்த இசக்கியையும் இருதயராஜையும் வந்து ஏதோ மாதிரியான ஒரு சாபம் வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த அது என்ன சாபம், இசக்கியனுடைய முன்னோர்கள் வந்து என்ன செஞ்சதுனால அந்த மாதிரியான ஒரு சாபம் வந்து அவங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான அவங்களினுடைய முழு பரம்பரையின் வரலாறே வந்து முழுக்க சொல்லப்படுது இந்த நாவலில். இப்போ நஞ்சுண்டான் அப்படின்ற அந்த தஞ்சம் தேடி அவன் வந்து சேர்றான் இல்லையா, அந்த நஞ்சுண்டான் அப்படின்ற அவரை பற்றி பேசணும் அப்படின்னா, அந்த நஞ்சுண்டான் அப்படின்றவர் வந்து தன்னுடைய இளமை காலத்தில் வந்து தனித்தமிழ்நாடு கோரிக்கைக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய நக்சல்பாரிகள் இயக்கத்தில் இருந்த ஒரு ஆள். அதுக்கப்புறம் அவர் வந்து பிற்காலத்தில் ஈழப்போர் வந்து உச்சத்தில் இருக்கும்போது புலிகளுக்காக இங்கிருந்து நம்மளுடைய தமிழக கடற்கரை பகுதியிலிருந்து புலிகளுக்காக பொருள் ரீதியாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் நஞ்சுண்டான் அப்படின்ற ஒரு ஆள். அந்த ஏரியாவில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆள். இப்போ அவங்க குடும்பம் வந்து அந்த ஏரியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குடும்பமாக மாறுது அப்படின்னா, அந்த நஞ்சுண்டானுடைய முன்னோர்கள் வந்து எப்படி பர்மாவுக்கு போய் ஒரு மாதிரி சம்பாரிச்சுட்டு வந்து இங்கே வந்து மரியாதைக்குரிய ஒரு குடும்பமாக மாறினாங்க அப்படின்ற மாதிரியான அந்த பின்னணியும் வந்து சொல்லப்படுது.
இந்த மாதிரியான ஒரு சில கதாபாத்திரங்கள், இப்போ 6-7 முக்கியமான கதாபாத்திரங்கள் வருது அப்படின்னா அந்த கதாபாத்திரங்களினுடைய மொத்த வரலாறும் வந்து சொல்லப்படுது. இப்படி இதுதான் வந்து கதை சுருக்கம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த கதையில் வந்து நிறைய அரசியல் வந்து பேசப்படுது. அடிப்படை மனித மனித குணங்களான காதல், காமம், மனிதர்களுக்கிடையில் இருக்கிற பழிவாங்கும் தன்மை, பகை, வன்மம், அதுக்கப்புறம் வந்து அண்ணன் தம்பி பாசம், தாய்மை, இந்த மாதிரியான நிறையா விஷயங்களும் வந்து இந்த நாவலில் பேசப்பட்டாலும் வந்து இந்த நாவல் வந்து நிறைய முக்கியமான அரசியல்களையும் வந்து பேசுது. அதுக்கு வந்து நம்ம கடைசியில் வருவோம். இப்போ வந்து இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு நெய்தல் நிலத்து கதை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த மாதிரியான நிலம் சார்ந்த நாவல்கள் வந்து இதை நான் வந்து நிறையா வீடியோக்களில் சொல்கிறது வழக்கம். நிலம் சார்ந்த நாவல்கள் வந்து எப்போ நமக்கு பிடிச்ச ஒர்க்காக மாறும் அப்படின்னா அந்த நிலத்தை வந்து அந்த நிலத்தின் மனிதர்களை வந்து நம்மளால் உணர முடியும் போது. வேல்முருகன் இளங்கோ வந்து இந்த நாவலில் கதை எங்கே நடக்குதோ, கதை வந்து எந்த கதாபாத்திரங்களுக்கு இடையில் நகர்ந்துட்டுருக்குதோ அந்த கதாபாத்திரங்களுக்கு இடையில் நம்மளை வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து நமக்கு கொண்டு வர வச்சிடுறாரு. ஸோ அதனாலேயே வந்து இந்த நாவல் வாசிக்க வாசிக்க ரொம்ப நெருக்கமான ஒரு நாவலாக வந்து நமக்கு வந்து மாறிடுது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ அந்த மனிதர்களின் வாழ்க்கை, அதுக்கப்புறம் அந்த மனிதர்களுக்கு இடையில் நடக்கிற உரையாடல், இந்த நாவலில் நிறைய காட்சிகள் வந்து உரையாடல் மூலியமாக நகர்ந்துட்டு போகிற காட்சிகளாக இருக்குது. இது வந்து நான் ஊடறுப்பு நாவலை பற்றி பேசும்போதுக்கும் நான் வந்து இதை சொல்லியிருந்தேன். ஊடறுப்பு நாவலை வந்து பார்த்தோம்னா கதாபாத்திரங்களுக்கு இடையில் நடக்கிற உரையாடல் அப்படின்றது வந்து ரொம்ப அருமையாக பதிவு செய்கிற லாபகம் வந்து வேல்முருகன் இளங்கோ அவர்கள்கிட்ட இருக்குது. ஊடறுப்பு நாவலில் வந்து ரெண்டு காதலர்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து பதிவு செஞ்சுருப்பார். அதே மாதிரி தான் இந்த நாவல்லையும் வந்து இப்போ இந்த நாவல் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலியை சார்ந்த நிறையா கதாபாத்திரங்கள் வருது. அது மாத்திரம் இல்லாமல் இருதயராஜ் அப்படின்ற அந்த பையனுக்கு வந்து ஒரு காதலி இருக்கிறா. இப்போ இவங்களுக்கெல்லாம் நடக்கிற உரையாடல் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக, ரொம்ப தத்ரூபமாக, ரொம்ப நெருக்கத்திலிருந்து பதிவு செய்கிற மாதிரி அவங்க உரையாடும் போது நாமளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணுறார். ஸோ அந்த விதத்தில் வந்து அவருடைய மொழி அப்படின்றது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த மொழி அப்படின்னு சொல்லும்போது இதையும் சொல்லிடலாம் அப்படின்னு தோணுது. அவருக்கு வந்து ரொம்ப லாவகமான மொழி வந்து வாய்க்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து சில நாவலை வாசிக்கும்போது ரொம்ப கடினமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த நாவலை எடுத்து வச்சால் 385 பக்கங்கள் வந்து போகிறதே தெரியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி வேகமாக வாசிக்கிற வழக்கம் உடையவர் அப்படின்னா உங்களால் இந்த நாவலை வந்து ரொம்ப எளிமையாக வாசித்து கடந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வேகமாக போகிற மாதிரியான எழுத்து முறை தான். அந்த எழுத்து முறை அப்படின்றதையும் தாண்டி காட்சிகள் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கிற விதம் அப்படின்றதும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக, ஒரு சில பயங்கரமான ஆக்ஷன் காட்சிகள்லாம் இருக்குது. அதெல்லாத்தையும் வாசிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக நகர்த்திட்டு போகிற எழுத்து தான் இந்த நாவல் வந்து. இப்போ வந்து அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து இந்த நாவலில் நான் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லும்போதே, நம்ம தூத்துக்குடி அப்படின்னு யாராவது சொல்ல நாம் கேட்டாலே வந்து நமக்கு வந்து தூத்துக்குடியில் நிறையா விஷயங்கள் இருந்தாலும் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த துர்சம்பவம் தான் வந்து எல்லாருடைய ஆள் மனசுலையும் வந்து முதல்ல உதிக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு தூத்துக்குடி அப்படின்னு சொன்னாலே. இந்த தூத்துக்குடியில் நடந்த அந்த பிரச்சனையாகட்டும், அதுக்கப்புறம் கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டது, அமைக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள் அந்த விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் ஈழத்தில் நடந்த போர், இந்த மூன்று விஷயங்களும் வந்து இந்த கதையில் வந்து மிக முக்கியமான என்ன சொல்கிறது அங்கங்களாக இந்த கதையில் வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த விஷயங்கள்லாம் இந்த கதையில் வருது அப்படின்றதுனால அது மேலே பயங்கரமான வெயிட் போட்டு அது சார்ந்த பிரச்சாரம் அப்படின்லாம் இல்லாமல் இந்த கதைக்கு அந்த சம்பவங்கள் வந்து எந்த அளவில் வந்து வலு சேர்க்க முடியுமோ, எந்த அளவுக்கு முக்கியப்படுத்தப்பட முடியுமோ அந்த அளவுக்கு மாத்திரம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உபயோகிச்சுட்டு ரொம்ப அருமையாக அந்த ஒரு சில காட்சிகள்லேயே வந்து அது சார்ந்த தாக்கத்தை வந்து நம்ம மேலே வேல்முருகன் இளங்கோ வந்து ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இதெல்லாமும் தான் நான் வந்து இந்த நாவலை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு குறிப்பிட்ட கான்வர்சேஷனில் அந்த இருதயராஜும் அவனுடைய காதலி மெர்லினும் வந்து உரையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எமோஷ்னலான, அவங்களுக்குள்ள ஒரு எமோஷ்னலான ஒரு இடம் வரும்போது வந்து அந்த பொண்ணு சொல்லும், மெர்லின் அப்படின்ற பொண்ணு வந்து இப்போவே தூத்துக்குடி காற்று மொத்தமும் சுத்தமாயிட்ட மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரியான வசனம்லாம் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப சட்டிலாக உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த நாவலை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, கடல்
நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது நெய்தல் நிலத்து கதை அப்படின்றதுனால கடல் சார் வாழ்க்கை அப்படின்றது வந்து நிஜமாலுமே எப்படி இருக்குது, அந்த கடலை நம்பி வாழும் அந்த சமூக மக்கள், மீனவ சமூக மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப நெருக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நாவல். நான் வாசித்ததில் வந்து அந்த மாதிரியான ஒரு நாவல் அப்படின்னு தோணுது. கடல் சார்ந்து நிறைய வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் தமிழ் தேசிய அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்களை நோக்கி என்னை வந்து ஒரு மாதிரியான தேடலுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நாவலாகவும் இதை நான் பார்க்குறேன். சில முக்கியமான பெயர்கள்லாம் வருது இந்த நாவலில், அந்த பெயர்களை தேடி போக ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு நிறையா லேர்னிங்கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு இது ஒரு முக்கியமான நாவலாக பட்டது. இந்த வருஷத்தில் வாசித்ததில் ரொம்ப முக்கியமான ஒரு நாவலாக வந்து எனக்கு வந்து பட்டது. இதுதான் வந்து இந்த நாவலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள். ரொம்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப விஸ்தாரமான ஒரு நாவல். உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கிட்டு ஒரு 2 வாரம் டைம் எடுத்துகிட்டு முழுசாக ஒரு மிகப்பெரிய ஒரு நாவலை, மிகப்பெரிய அப்படின்னா அளவில் பெருசு இல்லை, ஒரு மாதிரியான பிரம்மாண்டமான ஒரு நாவலை வாசிக்கணும், பெரிய வாழ்க்கையை வந்து நான் வாசி உள்ளே போயிட்டு வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரியான ஆசை இருந்து நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மன்னார் பொழுதுகள் வந்து ரொம்ப அருமையான நாவல், கண்டிப்பாக வந்து வாசித்து பாருங்கள். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதற்கு வந்து ரொம்ப நன்றி. அடுத்த புத்தகத்தோடு மிக விரைவில் சந்திக்கலாம். வணக்கம்.